Hi friends, welcome back to our channel Tailor Stitch Media. Competition la irukkuravangalukku eppadi photo send pananum abingiradhu theriyala abindreenga. Innikku na ungalku rendu method la eppadi enak send pananum abingiradha solli kudukka poren. Adhaadu oru method enna abina Instagram. Sila per vandu Instagram vandu use panna allowed illa abin solreenga. Avangalukaga innoru method enna na mail mail anupalam seringla. Innikku rendume vandu trial kaatren enakku vandu eppadi anupanum abingiradhu seringla. First, நீங்க எனக்கு சென்ட் பண்ண வேண்டியதை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா போட்டோ எடுத்து வச்சிட்டு போட்டோ எடுத்து வச்சீங்கனா நம்மளோட கேலரியில சேவ் ஆயிடும் சோ நீங்க இந்த மாதிரி கேலரிக்குள்ள போய் கோங்க போயிட்டு நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய போட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு போட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு கீழ பாருங்க இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுல நீங்க வாட்ஸ்அப்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வைக்க போறீங்க இல்ல யாருக்காவது சென்ட் பண்ண போறீங்கனா ஷேர் அப்படிங்கற ஆப்ஷன் காட்டும் அப்படி இல்லனா சென்ட் அப்படிங்கற ஆப்ஷன் காட்டும் எனக்கு வந்து சென்ட் அப்படிங்கற ஆப்ஷன் காட்டது பாருங்க ஃபர்ஸ்ட்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கீழ பாருங்க ஓபன் ஆகும் அதாவது ப்ளூடூத் ஜிமெயில் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி மெசேஜ் வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்ககிட்ட என்னென்னலாம் வந்து இந்த போட்டோ வந்து ஷேர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து கீழே வந்து ஷோ ஆகும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் காட்டும் இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா அடுத்ததாக இங்கே பாருங்கள் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது இருக்குது அடுத்ததாக சேட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் இந்த சேட்ஸ் அப்படிங்கிறது தான் கிளிக் பண்ணணும் சரிங்களா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேராக இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிடும் நீங்கள் மேலே வந்து சர்ச் கொடுத்துக்கோங்க அதாவது என்னோடய நெய்ம் டெய்லர் ஸ்டிச் மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நீங்கள் டெய்லர் ஸ்டிச் மீடியா அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும் சரிங்களா அந்த டீ சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்குதோ அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும் ஃபஸ்ட் ஒன் இருக்குது பாருங்கள் கீழே ஒரு டெய்லர் ஸ்டிச் மீடியா இருக்குது அது வந்து ஓல்டு ஓல்டாக உள்ளது நீங்கள் அந்த எல்லோ கலரில் எல்லோ வித் ப்ளூவில் ஒரு பேபி இருக்குது பாருங்கள் ஒரு அந்த ட்ரெஸ்ஸு போட்டு ஸோ அதுதான் இப்போ நான் பர்டிகுலராக இந்த காம்படிஷனுக்காக ஓப்பன் பண்ண ஐடி சரிங்களா இந்த ஐடியில் நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி சென்டு கொடுத்துடலாம் சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சென்ட் ஆக இந்த இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் கீழே இருக்கிற டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து எனக்கு சென்ட் ஆகிக்கிட்டுருக்குது சென்ட் ஆகிடுச்சு இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷேர் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே காட்டும் ஆக்சுவலாக நான் ஒரு ரெண்டு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதெல்லாம் தான் இங்கே மேலே ஷோ ஆகிருக்கு ஆனால் நமக்கு ஒரு டைம் நம்ம சென்ட் பண்ணுறோன்னா ஒரு டைம் தான் நமக்கு காட்டும் சரிங்களா ஓகே இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அனுப்புகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம் எழுதுங்க நீங்கள் யார் ஐடியில் வந்துனாலும் சென்ட் பண்ணலாம் உங்களோட ஹஸ்பண்டு பிரதர் யாரோட ஐடியில் வந்து வேணாலும் சென்ட் பண்ணி விடலாம் சரிங்களா எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா உங்களோட நேம் கரெக்டாக போடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ எக்ஸாக்டாக மேக்ஸிமம் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி ஊரோட பேர் எக்ஸாக்டாக பண்ணுற மாதிரி இப்போது சென்னையில் இருக்கிறீங்கன்னா சென்னை அப்படின்னு மட்டும் போடாதீங்க கொஞ்சம் ஒரு சிட்டியாக இருக்கும்ல நீங்கள் இருக்கிற பகுதியில் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சிட்டியை போடுங்க சரிங்களா அந்த மாதிரி இப்போ கோயம்பேடில் இருக்கிறீங்கன்னா கோயம்பேடு அந்த மாதிரி போடுங்க சென்னை ஏன்னா சென்னை அப்படிங்கும்போது நிறைய பேர் சென்னையிலேருந்து உங்கள் நேமில் உள்ளவங்க நிறைய பேர் வரலாம் அதனால் ஃபைனலாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து எனக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எக்ஸாக்டாக நீங்கள் தானா அப்படிங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் சரிங்களா அதனால் உங்களோட நேம் கரெக்டாக போடுங்க அதே மாதிரி ஊரோட பேரும் வந்து கரெக்டாக போடுங்க அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் வந்து அனுப்பும்போது அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லி ரெகுலராகலாம் உங்கள் நேம் அதெல்லாம் போட வேண்டாம் ரெகுலராக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ஃபோட்டோ இருக்குல்ல அதை வந்து ரெகுலராக தான் போடணும் ஆர்டர் படி தான் போடணும் சரிங்களா மாற்றி பார்த்து இன்னைக்கு இந்த வீடியோ போட்டாச்சு நாளைக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பணும் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்படியே லைன் பை லைனாக ஆர்டராக வந்து சென்ட் பண்ணி விடுங்க இப்போ எப்படி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கீழே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமோட ஐடியும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அது மூலமாகவும் எனக்கு சென்ட் பண்ணலாம் சரிங்களா ஃபஸ்ட் டைம் நீங்கள் அனுப்பும் போது தான் இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா அனுப்புகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆல்ரெடி நம்ம சென்ட் பண்ண இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அடுத்தடுத்து வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ அடுத்ததாக கீழே வந்து மெயில் எப்படி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன் இந்த மெயில் ஐடிலாம் நான் கொடுக்குறது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்லேயே கேளுங்க இது வந்து காம்படிஷனுக்காக மட்டும்தான்
இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் சரிங்களா. அந்த இடத்துல நீங்கள் டவுட் கேட்குறது எதுவுமே வேண்டாம் ஓகேங்களா. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதிலே நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். அடுத்ததாக மெயில் போய்க்கலாம். ஜிமெயில் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், ஜிமெயில் ஓகேங்களா, அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ண தேவையே இல்லை. எல்லாரோட மொபைலுமே நம்ம மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இது இருந்தே ஆகும் சரிங்களா. இது இன்ஸ்டால் பண்ணணுங்கிற தேவையெல்லாம் இல்லை. இதுவுமே நம்ம கேலரிக்குள்ளே போய்க்கோங்க, ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, சென்ட் அப்படி இல்லைன்னா ஷேர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து திருப்பி வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ஜிமெயில் இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள், இந்த இருக்கிறதுல எம் மாதிரி. ஸோ இதுதான் அந்த ஜிமெயில். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது ஃப்ரெம் அப்படிங்கிறது உங்களோட ஜிமெயில் ஐடி, அது தானாகவே வந்துடும். டூ அப்படிங்கிறது என்னோட ஜிமெயில் ஐடி. என்னோட ஜிமெயில் ஐடி என்ன அப்படின்னா இந்த மேலே உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள், குயிக் தமிழச்சி அட் ஜிமெயில் டாட் காம். சேம் இதே தான். இதை நீங்கள் கரெக்டாக ஸ்பேஸ் எதுவுமே விடாமல் நான் எந்த இடத்துலலாம் வந்து கேபிட்டல் போட்டிருக்கணும், எந்த இடத்துலலாம் ஸ்மால் போட்டிருக்கணும், ஸோ அதெல்லாம் வந்து சரியாக கவனித்து ஸ்பேஸ் எதுவுமே விடாமல் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து வச்சுக்கிட்டு டூவில் வந்து என்னோட இந்த மெயிலை வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நம்ம உங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறேன். குயிக் தமிழ்ச்சி அப்படிங்கிறத சர்ச் கொடுத்துக்கலாம். gmail.com அவ்வளோதான், இப்போ கொடுத்துட்டோமா. இப்போ என்னோடய ஐடி ஆட்டோமேட்டிக்காக கீழே காமிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போது நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணால் தான் எனக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்கள் வந்து ஃப்ரெம்மில் வந்து உங்களோட இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஃபில் ஆகிடும். டூவில் மட்டும் என்னோட மெயில் ஐடியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், இந்த முக்கோண ஷேப்பில் இருக்கிறதுல அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து அந்த மெயில் ஐடிக்கு போயிடும் சரிங்களா. நான் இப்போது ஒரு ஐடியுமே கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது. நீங்கள் ஏதாவது ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட இதுக்கு சென்ட் ஆயிரும் அவ்வளோதான். இதுதான், பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அவ்வளோதாங்க, ரெண்டு மெத்தடுமே சொல்லி கொடுத்துட்டேன். இதோட உங்களுக்கு எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து டவுட் வந்து இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் ஏன் உங்களை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் காம்படிஷனில் கலந்துக்கிற போகிறதில்ல, ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிறீங்க. அவ்வளோ பேருக்குமே நான் இந்த காம்படிஷன் முடிகிற வரைக்கும் என்னோடய ஃபோன் கேலரியில் வந்து என்னால் சேவ் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கே வீடியோ ஃபோட்டோ வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டு தான் எடுக்க வேண்டியிருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. இதில் 40 நாள் நான் வந்து ஃபோட்டோஸை வந்து சேவ் பண்ணி, அதாவது உங்களோட ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் யார் அனுப்பினீங்க அப்படிங்கிறதுலாம் தெரியாது சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி அனுப்பணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, எல்லோரும் பெஸ்ட்டாக பண்ணுங்கள், எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் அருமையாக போட்டி போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அப்பப்போ வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணி விடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ, நெக்ஸ்ட்டு இன்னொரு டிசைனில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய் பாய்.